Our secret taste this week is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு டேஸ்டியான வித்தியாசமான சிக்கன் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலா ஆட் பண்ணி சிக்கன் குருமா செய்ய போகிறோம். இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான ஸ்பைஸியான ஒரு சிக்கன் குருமா தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக குக்கர் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும், ஒரு மூணு பிரியாணி இலைகள், கொஞ்சமாக பட்டை துண்டுகள், அப்புறம் நமக்கு ஏலக்காய் ரெண்டு, கிராம்பு மூணு, நட்சத்திரப்பூ ஒன்று ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா நமக்கு சூடான பிறகு இது கூட ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா நமக்கு ப்ரௌனாக வதங்கி வரணும். இது வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்லேயே எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது எங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது நல்ல பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கி விட்ட பிறகு இதுக்காக ஒரு 3 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இப்படி தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு நல்லா உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் இப்படி அரைச்சி சேர்க்குறோம். அதே சமயம் சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு மேஷ் ஆகி வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் சிக்கன் ஒரு 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி. இதை நம்ம ஆட் பண்ணி அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அது நல்லா இறங்கும். 2 நிமிஷம் வதக்கின பிறகு இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி வீட்லேயே அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் திரும்பவும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணேன், 10th சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுடலாம். இது வேகட்டும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு பெரிய சைஸ் தேங்காய் பார்த்தா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இது கூடவே 3 பெரிய சைஸ் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி உங்களுக்கு கேஷ்யூ வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக கூட ஒரு தேங்காய் பாதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 10-15 புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஏலக்காயும் 1 கிராம்பும் நான் ஆட் பண்ணி நம்ம நைஸான ஒரு பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இந்த குழம்புக்கு ரொம்ப சூப்பரான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ நம்மளோட சிக்கன் வெந்துருச்சா பார்க்கலாம். ஒரு 3 விசில்ஸ் தான் விட்டு எடுத்தேன். ஸோ நீங்கள் வாங்குகிற அந்த சிக்கனை பொறுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வர இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்ச இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ரொம்ப கொதிக்க விடாமல் ஒரு 3-4 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி அலசின தண்ணி நான் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட் ஆட் பண்ணப்போ ரொம்ப கொதிக்க விடாமல் ஒரு 3-4 மினிட்ஸ் கொதிக்க வச்சாலுமே உங்களுக்கு பச்சை வாசனெலாம் போயிட்டு நல்லா நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு குழம்பு திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்ச பிறகு இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைமில் எனக்கு கொத்தமல்லி இலைகள் கிடைக்கல, அதனால் நான் ஆட் பண்ணல. இதில் சொல்லியிருக்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அதே போல் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியாக வரும். பிள்ளைங்க கண்டிப்பாக ஹோட்டலில் கேட்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்டியானது. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவும் சூப்பர்ப் காம்பினேஷன். இதில் உப்பு, காரம், மசாலா பொருட்கள் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Yummy, tasty. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பாய்.